வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தளபதி விஜய் நடித்து வம்சி டைரக்ஷன் வந்திருக்க வாரிசு படத்தில் என்னென்ன சென்சார்கள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பவர் சீட்ல இருக்காது சார், நம்ம பவர் அந்த ரகம். நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளாக திருப்பி கொடுக்கணும். தெரியாதுல வாரிசு விஜய் நடித்த படங்கள்லையே இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம். சும்மா அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் யார் பெரியாலும் மோதிக்கிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் போகிற இந்த சண்டைக்கும் அஜித் விஜய்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சும்மாலாம் சப்ப கட்டு கட்ட முடியாது. இந்த தடவை இந்த ரெண்டு ஹீரோவுமே நீயா நானு மோதி பார்த்தலான்னு நேரடியாகவே இந்த படம் மூலமாக களம் இறங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, நாங்கள் தான் நம்பர் ஒன்னாக வருவோன்ட்டு. இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, ரெண்டு படமே ஒரு மினிமம் கேரண்டி, நிச்சயம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. வாரிசு இந்த படத்துலேயே இந்த படம் சென்சார் ஆன டேட் 5/1/2023, இப்போ தான் சென்சார் ஆயிருக்கு. படத்தோட டியூரேஷன் 170 minutes 30 seconds, அதாவது 2 மணி நேரம் 50 நிமிஷம் 30 நொடிகள் ஓடக்கூடிய படம். பெரிய படம், இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடியத்தே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகலாம். இவ்வளோ பெரிய படமாக இருந்தால் உண்மையிலே கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் உட்காருவாங்க, இல்லைனா இந்த லென்த்தே படத்தின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு கட் பண்ண செகண்ட் ரிலீஸில் போய் பாருங்கள், படம் ட்ரிம் பண்ணி சூப்பர் ஆயிருக்குன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு தடவை பேர் போச்சு, போனது போனதுதான். பார்க்கலாம், கமலுடைய விக்ரம் படமும் இதே டியூரேஷன் தான், ஆனால் படம் பிச்சுக்கிட்டு போச்சு. ஒரு நல்ல படத்துக்கு இவ்வளோ பெரிய சைஸ் தேவையானதுதான். பார்க்கலாம் மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்களான்ட்டு. இது ஒரு க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட் படம், அதனால் குழந்தைங்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு தனியாக வந்து கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு குடும்பங்கள் கொண்டாடும் படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வெங்கட ராமாரெட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வர கிரியேஷன், ஹைதராபாத். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்து டி பாலுமல்லி, ரீஜனல் ஆஃபீஸர், சிபிஎஸ்சி, சென்னை. வாரிசு படத்துக்கு துணிவு படம் மாதிரி ஏகப்பட்ட சென்சார் கட்லாம் கிடையாது, ஏன்னா இது ஒரு க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட் படம், அதனால் ரொம்ப பிளான் பண்ணி தான் வம்சி எடுத்திருக்காரு. ஸோ மொத்தம் இருக்கிறது 2 கட் தான். அது என்னென்னா, கட் நம்பர் 1, இன்சர்ட் த ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர். டிஸ்க்ளைமர் ஷுட் பி லெஜிபிள் அண்ட் ரீடபிள் இன் போல்ட் பிளாக் ஃபாண்ட் ஆன் ஒயிட் பேக்ரவுண்ட். இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் டிஸ்க்ளைமரை நல்லா போல்டாக அழகாக கண்ணுக்கு தெரியிற மாதிரி பதிகிற மாதிரி போடுங்கன்றாங்க. அதை தவிர்த்து இந்த படத்தில் பெரும் குறைகள்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கட் நம்பர் 2, ரீப்ளேஸ் த வேர்ட் த. துணிவு படத்தில் ஏகப்பட்ட இடத்த அடிக்கடி சொன்னாங்க, இந்த படத்தில் டான்றதை விட தூக்க சொல்லிட்டாங்க. இவ்வளோ தான் இந்த படத்தில் சென்சார் கட். பார்க்கலாம் இந்த பொங்கல் ரேஸில் எந்த படம் ஜெயிக்குது, யார் ரேஸில் முன்னாடி வராங்க, யார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, யாருக்கு ரசிகர் கூட்டம் அதிகம், யாருடைய கலெக்ஷன் அதிகம், தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்ன்றத தீர்மானிக்கிற பொங்கலாக இது அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ரெண்டு படங்களுடைய டீட்டெயிலான விமர்சனத்துடன் சந்திக்கிறேன். இறங்கி அடிச்சு பார்க்க தயாராகிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எப்ப எதுக்கு சைடாகவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது.